சாப்பாடு கருவியும் போனால் பென்தாஸ் ரத்தாரா பிள்ளைங்களுக்கு வந்து அசம்பிளி நடத்துறதுக்கு வேணும், அந்த இது வேணும். அப்புறம் பிள்ளைங்க மலையில் நனைஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நடைபாதை வேண்டும், அப்புறம் ஒரு ஏமான் வேணும். அதே சமயம் எஸ்ஐகேடி சிப்பாங்களே மட்டும் தாமான் திருத்தோசரா ரெடி பண்டா புத்திரிக்கலைங்களை வேணும் அப்படின்னு நாங்கள் மெமரண்டம் கிளியராக எழுதி சப்மிட் பண்ணோம். ஓகே, இதையான் அப்புறம் சொல்றேன்னா சில விஷயங்கள் வந்து ஃபண்டிங் கிடைச்சா நிதி கிடைச்சா உடனே செய்யலாம், கிடைக்காட்டி என்ன ஆகும்னா ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப எங்களோட குழுல இருந்தவங்க வந்து வாரியத்துல குறிப்பா அவர் பெரியசாமி அண்ணன் திலகன் குணா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சின்னா சேர்ந்துக்கிட்டு ரெகுலரா மீட்டிங் போட்டு அடிக்கடி வி ஃபாலோ அப் ரொம்ப செய்வோம். அவர் பெரியசாமி அண்ணன் நீங்க பாத்தீங்கன்னா அவன் புன்னாரா வந்து 8 மணிக்கு வேலைக்கு தானே அவர் 11 மணிக்கெல்லாம் போய் கதவு நின்று இருப்பாரு, 8 மணிக்கு அப்பதான் அவனை காலையே பிடிக்க முடியும்னு புத்ராஜியாவது அந்த மாதிரி வேலை செய்தவர்கள். அப்ப அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அப்படி செஞ்சு 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 இப்ப 2016 8 வருஷம் ஓடிச்சிங்களா, 8 வருடம் இதில் கேட்டீங்கன்னா பாமுனான் தம்பாகன் 3-4 மாடி கட்டடம் இப்படிக்கு சிப்பாங்க இப்போனா பார்க்கலாம். யார் கட்டினது? அரசாங்கம் கட்டுச்சு. எப்படி கட்டுச்சு? நம்ம ஒரு பட்டி கட்டிட்டோம், இந்த மாதிரி நம்மளே கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ப்ரெஷர், ஓகே, நம்ம கொடுத்த அழுத்தம், அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி 3-4 மாடி கட்டடங்கள் இப்போ இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, பார்க்காத கொண்டு அது முடிக்க முடிச்சிட்டோம், கொடுத்து நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்குள்ள கட்டி முடிச்சுட்டானுங்க. ஒரு நாள் சுற்றியில் வேலி போட்டு எங்களுக்கு கொடுத்துருது நல்ல கான்கிரீட் வேலி. தாப்பாக்கி புலன் செஞ்சு கொடுத்தாங்க, அது செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ உள்ள பிஏபிஜி கொஞ்சம் எல்பிஎஸ்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கூடாரமாக அழகாக செஞ்சுட்டாங்க, பட் அதையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. லாலுவான் காஜா மஞ்சூசூர் வந்து எங்களுக்கு உடனடி தேவையாக இருந்ததுனால பிஏபிஜி நாங்களே ஃபண்ட் ரேஸ் பண்ணி அதை நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கு வந்து எங்களுக்கு 100,000 கிளாஸ் இருந்துச்சு. தேவான் ஸ்கோலா இன்னும் கொஸ்டின் மார்க், அது வந்து இன்னும் பிளான்ல இருக்கு, மாஸ்டர் பிளான்ல இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் தற்சமயத்திற்கு தற்காலிக கூடாரமா ஒன்று இருக்கு, அதுல வந்து வருகின்ற அடுத்த சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை நான் அடுத்த மாசம், அடுத்த மாசம் ஒரு சனிக்கிழமை வந்து பிஐபிஜியோட விருந்து இருக்கிறது, அது பெரிய கூடாரம். நீங்க நான் படம் எடுத்துட்டு வரல. அதற்கு அடுத்து சிப்பாங்கி மட்டும் தாமான் சந்தோஷா நெக்ஸ்ட் இயர் 28 மில்லியன்ல வந்து அரசாங்கம் இப்ப இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது வேலை லேண்ட் இதெல்லாம் முடிஞ்சு பைலிங் முடிஞ்சு அதையும் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த வருடம் அது ரெடியா இருக்கும். இது வந்து எப்படி செய்ய முடிஞ்சு? இதுக்கு வந்து யாரு நிதி திறக்கிறது? அரசாங்க நிதி, அரசாங்க கடமை. அதுக்கு தகுந்த முறையிலே நம்மளுடைய குழுவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ராம ஆடுறானோ ராவன் ஆடுறானோ அப்படிலாம் பார்க்கல. எங்க பள்ளிக்கு என்ன வேணும், முடியுமா முடியாத. அப்ப இந்த 6வது ஐட்டத்துக்கு மட்டும் நாங்க ரொம்ப பிரஷர் கொடுத்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்தோம், பெடரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முதல்ல 2.72 ஏக்கர் வந்து சிம்பாங் லிமா டூனி அப்படியே எழுதி லான்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா ஒன்றும் இருக்கு. சரி, அதுக்கு போட்டியாக பெடரல் கவர்மெண்ட் வந்து இப்போ 5.5 ஏக்கர் 5.5 ஆல்மோஸ்ட் 6 ஏக்கர்ல வந்து இப்போ வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு கேட்டதோடு கூடயே கிடைச்சிருக்கு. ஏன் நம்ம சிம்பாலி டூ கேட்டோம்? அங்க இருந்து ஏற்கனவே 1040 வந்து 1040 மாணவர்கள் வந்து அந்த ஏரியாவில இருந்து வராங்க பள்ளிக்கு. அப்ப அங்கேயே ஒரு பள்ளி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி வர தேவையில்லை, அங்கேயே படிக்கணும். அதனாலதான் நம்ம கேட்டோம், சரிங்களா? அப்ப இந்த நிதி திரட்டுறத வந்து ஒரு அணுகுமுறை நீங்க பாக்கணும். இப்ப எங்களுக்கு தேவையானது வந்து என்ன, அதை கிடைக்கின்றதா இல்லையா, அதற்கு என்ன வகையில நம்ம அணுகுமுறை செய்து நிதி வேணுமா வேணாமா, யார் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. பணம் வேணும், என்ன ப்ரோக்ராம் செஞ்சாலும் பிள்ளைங்களை யூபிஎஸ்ஆர் கிளாஸ் நடத்தணும், அப்புறம் ஸ்லோ லேர்னர் ஏதாச்சும் நடத்தணும், பிள்ளைங்களை வெளியே கூட்டு போகணும், கூட்டு வரணும், நிறைய திட்டங்கள் செய்யணும். அப்போ அதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம்? அதுக்கு ஃபண்டிங் வேணும் பாருங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யும் செஞ்சாங்கன்னா செஞ்சோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பிஏபிஜியில் குறைவான கேபிஜினா 8-9 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அதை வந்து பெரிய குரூப்பாக ஆக்கணும் அப்படின்னு எஸ்டிடி ஸ்கூல் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு ஒரு டீம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதை பற்றிய விளக்கங்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ராமன் நிறைய கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவார். இந்த பிஐபிஜி புள்ள பிஐபிஜி தலைவர் ஸ்கூல் டெவலப்மெண்ட் டீம் அதை உருவாக்கி அதில் வந்து நாங்கள் ஒரு 500-600 பேரை தட்டிட்டோம். அது ஒரு சர்வே பண்ணி யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களாம் சேர்த்து ஒரு குரூப் மாதிரி போட்டு அந்த 500-600 பேரை போட்டு ஒரு இமெயில் போட்டுருவோம்.
போட்டுட்டு ஒரு 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 வகுப்பறைக்கு போறாங்க. ஒரு டீச்சர் சொல்றாங்க, சார் வகுப்பறை ரெண்டு மூணு ஃபேனே சுற்றுல சார், எவ்வளவு நாள் தான் சார் வேலை செய்யுது அப்படின்னு. உடனே அந்த டீம்ல உள்ளவங்க என்ன செய்யும், ஒரு இமெயில் டெவலப்பர்ல வந்து மூணு ஃபேன் வேணும், எவ்வளவு போஸ்ட் பண்ண இமெயில் இல்லையே, மூணு ஃபேன் கிடையாது 30 ஃபேன் வந்துடும். ஸோ இட் மீன்ஸ் நம்ம கணக்கான முறையில கணக்கான இதில் அணுகுமுறையில் செய்தால் நமக்கு இப்போ கூட சார் பேப்பர் பண்ணணுவாங்க அதுவும் கிடைக்கும். வேற என்னன்னா நிறையா, அப்புறம் வாரம் வாரம் வந்து மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில 9:00 12:30 வரைக்கும் வந்து எல்லாரும் பள்ளியை சுத்தப்படுத்துறது, கோத்த முறை சார் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் டாய்லெட்லாம் அது ப்ரிப்பேர் இருக்கா பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பள்ளிக்கு தேவையான சில சில விஷயங்களை வந்து இது போன்ற ஒரு குழு அமைக்கின்ற ஒரு சூழ்நிலையில செய்ய முடிஞ்சு. இது பெரிய பள்ளி சரிங்களா, இப்போ பெரிய பள்ளியெல்லாம் செய்ய முடிஞ்சு. அப்போ ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க முறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் செய்வதற்கு பணம் தேவை. இப்போ என்ன செஞ்சோம்னா ஜோகத்தான் முதல்ல ஆரம்பித்தோம், பட் அது வந்து பிள்ளைங்களை வச்சு செய்யும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. இப்போ நினைக்கிற ஒரு 100,000 ரேஸ் பண்ணணும் ஜோகத்தான். 1987 10 டேஸ் செஞ்சோம், அதுலேயும் வந்து ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் வேலை, ஏன்னா ஆசிரியர்கள் வந்து கற்றல் கற்பித்தல வந்து முழுமையாக கவனம் செலுத்தணும்னு நம்ம விரும்பினாலும் இந்த ஃபண்ட் ரேசிங்லாம் வரும்பொழுது அவங்கள வந்து எப்படி பார்த்தாலும் துவச்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்கள் ஜோகத்தான் செஞ்சாலும் அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும், ஹரிகண்டின்னு செஞ்சாலும் இன்வால்மெண்ட் இருக்கும். அப்போ அதை அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி அதுலேயும் ஒரு 100,000 செஞ்சோம். அதுல இருந்து 89 இருந்து இது இந்நாள் வரை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து டின்னர் ஷோ தான் செய்வோம். டின்னர் ஷோ வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து கேட்டுப்போம், ஓகே இவ்வளோ டேபிள் வைக்க முடியுமா முடியாதா, இவ்வளோ வீங்க பிரச்சனை இல்லை, டிஆர்பிஜி வெளிவிளாட்டி எல்லாம் டேபிள்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது ஐ திங்க் 100-120,000 கிட்ட வந்து ரேஸ் பண்ணிடுவோம். ஓகே ஈவன் நவ் அடுத்த மாதம் கூட ஒரு பண்ணி இருக்கு. இது வந்து ஒரு தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது ஒரு பெரிய பள்ளியா இருக்குன்னா நம்மளால செய்ய முடிஞ்சு, ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து வந்து பணத்தை வச்சுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில் நிறைய திட்டங்கள் செய்யறாங்க. என்னென்ன திட்டங்கள் செய்கின்றார்கள் என்பதனை ஞாயிற்றுக்கிழமை இது அமைஞ்சிருந்த இந்த லேண்ட் ஏரியா வந்து 0.92 ஏக்கர், 0.92 ஏக்கர், நாட் ஈவன் 1 ஏக்கர். ஓகே இது வந்து அமைஞ்சிருந்தது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல கட்டடமா கொண்டு போகணும். இது நகர்ப்புறத்தில் இருந்த ஒரு தோட்டப்புற பள்ளி ஒன்று. இரண்டாவது பந்துவான் மோட்டார், பந்தோடு போனாலும் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வரையறை போட்டுக்கிட்டோம்னா நம்மளே நம்மளே ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டோம். ஸோ இதை செய்யணுமே. அப்போ லேண்டு பிரச்சனைலாம் வந்துச்சு, பேப்பரில் வந்துச்சு, அப்புறம் பில்டிங்னா வருது, அதெல்லாம் நிறைய பேசியாச்சு. நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய நான் அதில் சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கேன், அதனால தான் இதை கொண்டு வந்துருந்தேன். அப்போ லேண்டு வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அப்பொழுதுள்ள சிலேங்கூர் மாநில இப்போ அவங்க தான் இருக்காங்க. நாங்கள் வந்து மாற்று நிலமா நாங்கள் இருக்கிற இடத்துல 4 ஏக்கர் நிலம் வேண்டும் அப்படின்னு போராடி கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க, 4 ஏக்கர் கொடுத்தாங்க. ஒரு சிறிய பள்ளியா இருக்கிறதுனால அவங்க வந்து 3 மில்லியன் ரிங்கிட் எலுகேட் பண்ணாங்க. 3 மில்லியன்ல வந்து 18 வகுப்பற ஒரு சின்ன ஹாலு அப்புறம் கேன்டீன்ல வசதிகள்லாம் சேர்த்து 3 மில்லியன்ல வந்து கட்டி கொடுக்கறதுக்கு சைன் பண்ணி எக்ரி பண்ணி தான் செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே வந்து ஐசிடியில் ஒரு நிலம் இருப்பதாக கூறப்பட்டது. அதே சமயம் ஃபெடரல் கவர்மெண்ட்டும் 600,000 எலுகேட் பண்ணாங்க அந்த ஸ்கூல் இந்த இந்த பள்ளியை வந்து முதல் காமிச்ச பள்ளியை வந்து அங்கே ரீலோகேட் பண்ணுறதுக்கு 600 மில்லியன், அதாவது இன்னொரு 2000 ரூபா பண்ணி கட்டி அங்கே அனுப்புறதுக்கு இதுதான் வந்து பிளானில் இருந்துச்சு. பட் நம்ம வந்து குவாரி என்ன சொன்னால் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இங்கே லேண்ட் வேணும், 4 ஏக்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணி அவங்க ஒரு 3 மில்லியனில் வந்து இந்த மாதிரி கட்டி தர்றாங்க ஒரு மாடல் நல்ல தமிழ் பள்ளி. இப்போ நம்ம என்ன செஞ்சோன்னா வாரியத்தில் உட்காந்து பேசிட்டு நம்மளுக்கு ஆசை இது ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற பள்ளி தோட்டப்புற பள்ளியாக இருக்குது கொஞ்சம் நல்லா செய்வோம் அப்படின்ட்டுன்னு நாங்கள் வந்து எங்களுடைய நீட்ஸ் எங்களுடைய தேவைகளை வந்து நாங்கள் அதிகரிச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு குருட்டு தைரியத்தில் தான் 4.9 வந்துருச்சு. 3 மில்லியன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு போய் எம்பிஎஸ்ஐயில் பார்க் பண்ணிட்டு பில்டிங் வேலை முடிய முடிய 3 மில்லியன் கொடுத்துருங்க கான்ட்ராக்டர்னு அங்கே ஒரு எம்பிஎஸ்ஐயில் சொல்லிட்டாங்க. நாங்கள் சரிட்டோம் கான்ட்ராக்டர் நாங்கள் ஒரு எக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் ஒரு 1.9 மில்லியன் தட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த சமுதாயத்தை நம்பி சொல்லிட்டோம். இது ஒரு பெரிய பாரம் தெரியுங்களா, ஏன்னா எக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டோம். இப்போ 1.9 மில்லியன் தரட்டணுமே, நம்ம அரசியல்வாதியும் இல்லையே. அப்புறம் சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டுன்னு சில
சில சிந்தனைகள் எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இது வந்து நான் சொன்ன மாதிரி அப்ப நம்ம சில திட்டங்கள் செஞ்சோம். ஆக்சுவலி ஒரு ஃபண்ட் ரைசிங் செஞ்சோம், ஒரு ஷோ செஞ்சோம், ஒரு ஷோ சிவிக் சென்டர்ல செஞ்சோம். அதுல வந்து எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க, நீங்க நீங்க தெரியுங்களா, நீங்க எவ்வளவு கேட்டீங்கன்னா பில்டிங் கட்ட போறோம், அது கட்ட போறோம்னு போனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் சப்போர்ட் எல்லாம் சொல்லிடுவாங்க. கொண்டுட்டு போய் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு டேபிள் கொடுத்தீங்கன்னா அது 5 நாள் இழுக்க அடிப்பாங்க, வாங்கறதா இல்லையான்னு. அது காசு வாங்குறதுக்கு இன்னும் 1 மாசம் அலையணும். ஸோ தட்ஸ் வெரி ரியலிட்டி. இன்னும் 100 வழி கொடுத்து 100 கேள்வி கேட்பாங்க, அது எங்களுக்கு நடந்துச்சு. நான் 100 வழி கொடுத்துருக்கேன், கேள்வி கேட்பேன். இன்னும் தே வில் ஆஸ்க். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு கலெக்ட் மணி ஃப்ரம் பப்ளிக், தெரியுங்களா, வெரி வெரி டிஃபிகல்ட். பட் சமார் அதை நாங்கள் வந்து ஒரு 600,000 ரேஸ் பண்ணிட்டோம். 600,000 எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அப்படி இப்படின்னு பேசி எங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரேஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த மாதிரி ஃபண்ட் ரேஸ் பண்ண அந்த மாதிரி செய்யணும். சும்மா ஒரு பேப்பர் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு செய்யறேன்னீங்கன்னு நம்ப மாட்டாங்க. இதுதான் செய்ய போறோம், அப்படிதான் செய்ய போறோம், எங்களுக்கு இவ்வளவு கடை இருக்கு, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு எல்லாம் சொல்லணும். நான் எதுவும் கையாடம் செய்யல, நான் சுத்தமானவன், எல்லாம் சொன்னாதான் நம்புவாங்க. இன்னும் ப்ராக்டிக்கல், இன்னும் ஐ அம் டெல்லிங், இல்லாட்டி என்னது வெறுப்பு இல்லாம புகையாது.